இது ஒரு உண்மை கதை. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் யூவர்ஸ். இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மலேசியாவிலிருந்து நம்மளுடைய மலேசிய தமிழனுக்கு இப்போ ரீசெண்டாக அங்கே நடந்த ஒரு கொடுமையை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. யூடியூபுடைய கமெண்ட்லையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பேசுனா நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரும், இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு இது போய் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த கேஸை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலுமே இந்த கேஸை பற்றி தெரியாதவங்களுக்கு இது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த கொடுமைக்கு எதிராக நம்மளும் குரல் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ இந்த வீடியோவை போடுறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சால்வுட் மற்றும் அன்சால்வுட் கேசஸுடைய கிரைம் சீன் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவேன். யூடியூப்பில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கும் அங்கே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் வந்துடும். டெலிகிராமில் டாப் 5 தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளுடைய பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மலேசியாவில் வாழ்ந்துட்டு வர்ற மலேசிய தமிழரான 40 வயதான கணபதி இவருக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. கரெக்டா பிப்ரவரி 24, 2021 அவருடைய வீட்டுக்கு எப்பவும் போல சாப்பிடறதுக்காக வர்றாரு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா நான் இங்க பக்கத்துல ஒரு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு. அப்படி போனவரு ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. கணபதி அவருடைய அம்மாவிற்கு, என்னடா நம்ம மகன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னுமே வீட்டுக்கு வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதுதான் தெரிய வருது, அவரை போலீஸ் ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. கணபதி அவருக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் இருந்திருக்கு, மேலும் அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ போலீஸ் கிட்ட இருந்து கணபதி அவருடைய அம்மாவிற்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால்ல உங்க மகனுடைய மருந்துகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ கணபதி அவருடைய அம்மா கேட்டிருக்காங்க, என்னுடைய மகனை நான் பார்க்கணும், இப்ப பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ், இல்ல இப்ப எல்லாம் பார்க்க முடியாது, இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீங்க மருந்து மட்டும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அவர் எப்பவுமே டெய்லி எடுத்துக்கிற மருந்த கணபதி அவருடைய சிஸ்டர் தான் போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி மறுபடியும் 2 நாள் கழிச்சு போலீஸ் திரும்பவும் கால் பண்ணி அவருடைய மருந்தை கேக்குறாங்க. முன்ன மாதிரியே கணபதி அவருடைய சிஸ்டர் மருந்து எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு நான் என்னுடைய அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அதற்கு போலீஸ், இல்ல இல்ல இப்பெல்லாம் பார்க்க முடியாது, நாங்க அவங்களை விசாரிச்சுட்டு இருக்கோம், அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதற்கு பின்னாடி சில நாட்கள் கழிச்சு போலீஸ் கணபதி அவருடைய அம்மாவிற்கு கால் பண்றாங்க. இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய பையனுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இப்போ நீங்க இங்க வராதீங்க, நாங்க மறுபடியும் இன்ஃபார்ம் பண்றோம், அதுக்கப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஈவினிங் போலீஸ் திரும்பவும் கால் பண்ணி, உங்களுடைய பையன் மேல எந்த ஒரு கேஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கன்ஃபார்ம் பண்ணோம், சோ நீங்க உங்க பையனை கூட்டிட்டு போகலாம், உங்க பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணபதி அவருடைய அம்மா உடனடியாக அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கிளம்பிட்டு இருந்த அதே டைமில் ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த டாக்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எங்கே இருக்கீங்க, சீக்கிரமாக கிளம்பி வாங்க, உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களும் சீக்கிரமாக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் இருக்க எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தன்னுடைய மகன் கணபதி அவருடைய காலை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை நம்மளுடைய வீடியோவில் கூட காமிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். டெலகிராமில் நம்மளுடைய டாப் 5 தமிழ் பேஜில் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதை பார்த்த உடனே என்னையா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதற்கு கணபதி, உனக்கு தெரியாதாமா, அவங்க உங்ககிட்ட சொல்லலையா, போலீஸ் என்னை பிடிச்சிட்டு போய் பிளாஸ்டிக் ஓசால அடின்னு அடிச்சிட்டாங்க, தார் ரோடில் வச்சு என்னை இழுத்தாங்கம்மா, அதனால தான் என்னுடைய கால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவரும் அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு. இதை சொல்லிட்டு இருந்த அதே டைமில், அதாவது கணபதி ஒரு 4 வார்த்தை தான் பேசியிருப்பாரு அப்படின்னு அவங்களுடைய அம்மா
நாட்கள்ல சொல்லிருக்காங்க. இதே டைம்ல உடனடியா டாக்டர் வந்து இவருடைய ஹார்ட் பீட் ரொம்பவே லோ ஆயிட்டு இருக்கு, சோ இப்ப அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டியூப்ஸ் எல்லாமே செட் பண்ணிடுறாங்க. நோஸ்ல வாயில் எல்லாமே வச்சிருக்கிற டியூப்ஸ் எல்லாமே மறுபடியும் செட் பண்ணிடுறாங்க. கணபதி அவருடைய அம்மாவும் சரி ஓகே பையனுக்கு இப்ப நல்லா ஆகட்டும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வெளியே வர்றாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு தெரியாது தன்னுடைய மகன் பேசின கடைசி வார்த்தைகளே இதுதான் அப்படின்னு. அதுக்கப்புறமா உடனடியாக ஐசியூக்கு கொண்டு போகிறாங்க. டாக்டர் அதுக்கப்புறமா கணபதி அவருடைய அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவருடைய கால் ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்கு, ஸோ அவருடைய காலை எடுத்தால் தான் அவர் உயிர் பிழைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலை எடுக்காமல் காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதற்கு வாய்ப்பே இல்லை, இவருடைய உயிருக்கே ஆபத்தாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சைனையும் போடுறாங்க. அதே மாதிரி அவருடைய காலுடைய ஒரு பகுதியும் அகற்றப்படுது. ஆனால் அதற்கப்புறமா இன்னும் ஒரு வாரம் கழித்து அவருடைய இன்னுமே சரியாகல, சோ அந்த காலை முழுவதுமா ரிமூவ் பண்ணனும் அப்படினு சொல்லி சொல்றாங்க. கணபதி அவருடைய அம்மாவுக்கு இத கொஞ்சம் கூட தாங்க முடியல, ரொம்பவே அழுக ஆரம்பிக்கறாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, என்னுடைய பையன் உயிர் பொழைச்சா போதும், நான் அவனை கொண்டு போய் வீட்ல வச்சு நான் லைஃப் ஃபுல்லா பார்த்துக்குவேன் அப்படினு நினைச்சிட்டு அதுக்கும் ஓகே சொல்லிருக்காங்க. இவங்களும் இதோட நம்ம பையன் சரியாகி வீட்டுக்கு வந்துருவான் அப்படினு நினைச்சு நம்பிக்கையோட காத்திருந்திருக்காங்க. அவருடைய காலும் முழுவதுமா ரிமூவ் பண்ணப்படுது. அதுக்கு அப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு அவருடைய வாயில டியூப்ஸ் இருக்கும் பொழுதே அவருடைய அம்மா கிட்ட, அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவங்களும் கண்டிப்பா உன்ன சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. ஆனா அதன் பிறகு இரண்டு நாட்கள் கழிச்சு டாக்டர்ஸ் உங்களுடைய பையனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கணபதி இறந்து போறாரு. எனக்கு செய்யணும், நான் இறந்தானா, ஆனா இன்னைக்கு வந்து அவனுக்கு நான் செஞ்சிருக்கேன், அது எவ்வளவு பெரிய வேதனைன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ கணபதிக்கு இப்படி நடக்க காரணம் யாரு, எதற்காக கணபதியை அரெஸ்ட் பண்ணாங்க, சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா எதற்காக இரண்டு வாரங்கள் ரிமாண்ட்ல வச்சிருந்தாங்க, போலீஸ் கணபதியை பண்ண டார்ச்சர்ல தான் அவருக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய குரல்கள் வர ஆரம்பிக்குது. மலேசியால இது ஒன்றும் புதுசு இல்லை, பல முறை இது நடந்திருக்கு. பல மலேசிய இந்தியர்களுக்கு, மலேசிய தமிழர்களுக்கு இது நடந்திருக்கு. நம்ம கிட்ட இந்த கேஸை போட சொல்லி கேட்டுக்கிட்ட சான் அப்படிங்கிற நண்பர் கூட இந்த கேஸை பத்தியும் இதற்கு முன்னாடி நடந்த நிறைய கேசஸ் உடைய டீடைல்ஸும் இன்ஸ்டாகிராம்ல நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இதற்கு முன்னாடி எத்தனை மலேசிய வாழ் தமிழர்கள் இப்படி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டுல எப்படி ஜாதியை வச்சு அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி மலேசியால இங்க இனவெறி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஒரு நம்பத்தகுந்த ஆர்டிகளுடைய ரிப்போர்ட் படி மலேசியால லாக் அப் டெத் ஆகிற 55% யாரு அப்படின்னா மலேசிய இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லுது. அமெரிக்காவில் ஜார்ஜுக்கு இந்த மாதிரி நடக்கும் பொழுது உலகம் முழுவதும் இருந்தே அதற்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டு, ஆனா மலேசியால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இது இனவெறி தாக்குதலோ அல்லது அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறதோ, ஆனா கண்டிப்பா நம்ம இதற்கு எதிரா குரல் கொடுத்தாகணும். அமெரிக்காவில ஜார்ஜுக்கு நடந்ததற்கு உலகமே குரல் கொடுத்துச்சு. இப்போ அந்த போலீஸ் ஆபீசருக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை கிடைச்சிருக்கு, நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இங்க இது நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகுது, இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஆக்சனுமே எந்த ஒரு அதிகாரி மேலையுமே எடுக்கல. சாத்தான்குளம் இரட்டை படுகொலைக்கு மலேசிய தமிழர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு குரல் கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ இது நம்முடைய கடமையும் கூட. முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஆக்சன் எடுக்கிறதுக்காக குளோபல் லெவல்ல ஒரு பெட்டிஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் மற்றும் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு சைன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஆட் ஆகிரும். கண்டிப்பா இதற்கு மேல இந்த மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.